ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் எப்படி ரூம் புக் பண்ணுறது, மலை மேலே இருக்க மேல் திருப்பதியில், மலை கீழே இருக்க கீழ் திருப்பதிலையும் எப்படி டிடிடி சார்ந்த ரூம்கள் புக் பண்ணுறது, இது ப்ரைவேட் ரூம் எப்படி புக் பண்ணுறது, திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட ரூம் எப்படி புக் பண்ணுறது, டைரெக்டாக போய் எப்படி புக் பண்ணுறது, இந்த விஷயத்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த நபர்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள், அதை பின் பண்ணியப்போ இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு திருமலை, மலை மேலே இருக்க ரூமு தான் எல்லாருமே புக் பண்ணுறதுக்கு பெரும்பான்மையான பேர்கள் எதிர்பார்க்குறீங்க. எதனால், அங்கே ரூம் இருந்தால் உடனடியாக சாமி தரிசனம் பார்க்க போகலாம், போயிட்டு வந்தால் உடனே ரெஸ்ட் எடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக எதிர்பார்க்குறீங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஆன்லைனில் விடுறது ஒரு பார்ட்டாக இருக்கட்டும், ஆன்லைனில் புக் பண்ணுறது ஒரு பார்ட், அதை விட்டுருக்கேன். டைரெக்டாக புக் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ், பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு எழுத்தாப்பில் இருக்க சிஆர்ஓ ஆஃபீஸ், யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த இடங்களில் போனீங்கன்னா திருமலையோட ரூம் புக்கிங் பண்ணிடலாம். ரூம் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும். ரூமோட ரேட் 50, 100, இந்த ரெண்டு வெரைட்டி, அதிகபட்சமோ 100, 1000, இந்த ரெண்டு வெரைட்டியில் ரூம் இருக்கும். தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சிஆர்ஓ ஆஃபீஸில் மட்டும்தான் காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம் கொடுப்பாங்க. இந்த ரூம் புக்கிங் வாங்கிறதுக்கு காலையில் 2-3 மணிலேருந்தே லைனில் பக்தர்கள் வெயிட் பண்ணுவாங்க ரூம் புக்கிங் வாங்கிறதுக்கு. நீங்களும் லைனில் நின்று உங்களை ரூம் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஃபேமிலியிலேருந்து ஒரு நபர் போய் லைனில் நின்னால் போதும். லைனில் நின்று ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் சொல்கிறீங்க, லைனில் நின்று உங்களுடைய ஆதார் கார்டை காமிச்சு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதே நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 1.5 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்க்குள்ளே எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் எந்த ரெஸ்டோர்ஸ் கார்டோ அந்த ரெஸ்டோர்ஸில் போயிட்டு உங்களுக்கு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. ரூம் நீங்கள் ரிஜிஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்லிப் எடுத்துமே காமிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான ரூம் கீ தருவாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ரொசீஜர், இந்த ரிசிப்டை காமிச்ச உடனே உங்களுக்கு உண்டான ரூம் சொல்லிவிட்டு ரூமோட ரெண்ட் எக்ஸாம்பிள் 100 ரூபானா கேஷ் டெபாசிட் அமௌண்ட் 500 ரூபா, மொத்தம் 600 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் ரூமை காலி பண்ணி ஒரு வாரம் கழிச்சு உங்களோட கேஷ் டெபாசிட் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம், ஒரு ரூமில் எவ்வளோ பேர் தம்பலாம், அந்த ரூமில் எவ்வளோ வசதிகள் என்னென்ன இருக்கும். ஒரு 100 ரூபாய் ரூம் எடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் தங்கிக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நீங்கள் 10 பேர் தங்கலாம், 2 பேர் தங்கலாம், 20 பேர் தங்கலாம், உங்களுக்கு தகுந்த வசதி இப்படி நீங்கள் தங்கிக்கலாம். ஒரு ஒரு 100 ரூபாய் ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் வந்துடும், ஓகேங்களா, அட்டாச் பாத்ரூம் வந்துடும், அதில் எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அங்கேயே உங்களுக்கு வந்து பெட்டு, உங்களுக்கு பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஹீட்டர் வசதி அங்கே இருக்காது. ஹீட்டர் வசதி மட்டும் அந்த வெளியில் வரீங்கள, அந்த வராண்டா, அந்த வராண்டாலாம் ஹீட்டர் இருக்கும். நீங்கள் பக்கெட்டில் தண்ணி கொண்டு போய் பிடிச்சிக்க வேண்டாம், ஹீட்டர் சுடு தண்ணி வேணா நீங்கள் பிடிச்சிக்க வேண்டியதான். அதே மாதிரி உங்களுக்கு ஏசி ரூம் வேணும் அப்படின்னா டைரெக்டாக கிடைக்கிறது ரொம்ப கடினம். அந்த 999 ரூபா 1000 ரூமை பொறுத்தளவுக்கு அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா ஹீட்டர் வரும், டபுள் பெட்டு வர்றதுக்கு உண்டான லக்கு கூட உங்களுக்கு இருக்குது, அதுதான் அதனுடைய ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. நிறைய பேர் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி பிரச்சனை தான் சொல்கிறீங்க. இப்போ 2 ரூம் புக் பண்ணாலுமே, இப்போ நானும் என் பிரதர் லைனில் என்ன ரூம் புக் பண்ணுறனாலும் உங்களுக்கு ஒரு இடம், எக்ஸாம்பிள் உங்களுக்கு சப்தகிரி ஸ்டோர்ஸில் கிடைக்கலாம், எனக்கு சுதர்சன் கிரிஸ்டில் இங்கேனா கிடைக்கலாம், மாறி மாறி கிடைக்கலாம். பக்கத்து பக்கத்து ரூம் வர்றது மிகவும் கடினம். அந்த மாதிரி திருமலை ரூம் புக்கிங் வராது, ஏன்னா ஆன்லைன் சர்வர் ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற காரணத்தினால யாருக்கு வேணால் எங்கே வேணால் தூக்கி தூக்கி அடிக்கும், அது ஒரே கணக்காக வரவே வராது. அது ஒரு பெரிய ஒரு பிழையை தான் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, திருமலை ரூம் புக்கிங்கில் ஆன்லைனில் நாங்கள் பண்ணுறோம், அப்போ வந்து எங்களுக்கு 2 பேர் 3 பேர் ஆதார் கார்டு கேட்குது, நாங்கள் அவங்க தான் இருக்கிறோமா? இல்லைங்க, அது யாருனா ஒரு ஆள் இருந்தால் போதும், மற்றபடி நீங்கள் வந்து உங்களோட எண்ணிக்கை கணக்கெலாம் அங்கே பிரச்சனை கிடையாதுன்றது தகவலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒரு தப்பு விஷயம், எல்லாருமே ஆன்லைனில் புக் பண்ணாலும் ஆஃப்லைனில் புக் பண்ணாலும் ரூமை காலி பண்ணிட்டு வரும்போது நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் சாவி கொடுத்துட்டு அதில் கையெழுத்து போட்டு க்ளோஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களோட ரூம் க்ளோஸ் ஆகும், உங்களோட 500 ரூபா காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்.
அவங்க 20 ரூபா 30 ரூபா கேட்டாங்கன்னா தலையெடுத்து கொடுத்துட்டு போங்க, இந்த 500 ரூபாய் உங்களுக்கு வராது, இந்த 40 தினம் கொஞ்சம் வச்சுக்கிங்கன்றது தகவலாக எடுத்துக்கலாம். செவ்வாய், புதன், வேழன், வெள்ளி இந்த நாட்களில் ஓரளவுக்கு ரூம் ஈஸியாக கிடைக்கும். சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாளில் ரூம் கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குன்றத நீங்கள் ரொம்ப அழுத்தமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ப்ரைவேட் ரூம்ஸ் நிறைய இருக்குங்க, ப்ரைவேட் லார்ஜ் மெத்தடில் இல்லைங்க, மடங்கள், மண்டபங்கள் இந்த மாதிரி நிறைய திருமலையில் இருக்குங்க. கோயிலுக்கு புன்புறம் உள்ள மடங்கள் மண்டபங்கள் நிறையா இருக்குங்க, அதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க அந்த 200 ரூபாய் ரூம் பற்றி சொல்லுங்க. இல்லைங்க, அந்த 200 ரூபாய் ரூம்ன்றதோட அது வந்து நிறைய பேருக்கு செட் ஆக மாட்டேதுங்க, அதில் ஒரு பெரிய குளறுபடி இருக்குங்க. நானுமே ஒரு தடவை அதில் தங்கியிருக்கேன். அந்த 200 ரூபாய் ரூம் ஃபேஸ்புக்கெலாம் எல்லாத்துலேயும் போகுது இல்லை, அது பெரிய குளறுபடி இருக்காங்க, லாக்கர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது ஒரு ஃபேமிலியான பர்சனுக்கு அது செட் ஆகாதுன்றது என்னுடைய கருத்தாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். 200 ரூபாய்க்கு வந்து அது எப்படினா காட்டேஜ் மாதிரி இருக்கும், பக்கத்து பக்கத்தில் பெட் இருக்கும், அந்த மாதிரி படுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ப்ரைவசி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுங்கன்றது என்னுடைய தகவலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய குழப்பங்கள்லாம் நீங்கள் அதுக்கு போக தேவை. நிறைய மண்டபங்கள் மடங்கள் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். பாபிநாசம் போகிற வழியிலையும் மடங்கள் மண்டபங்கள் இருக்குது, ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு புக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கடினம் தான் ரூம் புக் பண்ணுறது போது திருமலையில். திருப்பதி, கீழ் திருப்பதி பொறுத்தளவுக்கு திருப்பதி சார்ந்த ரூம்கள் 2 தராங்க டைரக்ட் புக்கிங்கில். ரயில்வே ஸ்டேஷன் எதிர்த்தாப்புல இருக்க விஷ்ணுவாசம், ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் உள்ள கோவிந்தராஜ சாமி சத்திரம். கோவிந்தராஜ சாமி சத்திரத்தில் 50 ரூபாயிலிருந்து ரூம் ஸ்டார்டிங் ஆகுதுங்க. நீங்கள் தாராளமாக ஆதார் கார்டு செலக்ட் வச்சு புக் பண்ணிக்கலாம். இந்த திருப்பதி ரூமுடைய சகஜம் என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருமலையில் கேட்ட மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் 100 ரூம் கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் வந்து திருப்பதி ரூம் புக்கிங் வந்து திருமலைக்கு அந்த ஸ்பெக்கு கிடையாது. திருப்பதி ரூம் புக்கிங்கில் விஷ்ணுவாசத்தோட ஒரு ப்ரைவேட் ரூம் மிஞ்சற அளவுக்கு இருக்குது. விஷ்ணுவாசம் லிஃப்ட் வசதி இருக்குது, பாத்ரூம்லேயும் ஹீட்டர் வசதி இருக்குது, உங்களுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும், சாப்பாடு தாங்க ஐஜெனிக்கு தெரியுமே, அந்த இடமே சுகாதாரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த இடமே ரொம்ப சுகாதாரமாக இருக்கும், ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு நீங்கள் பில்டப் பண்ணலாம். தாராளமாக அந்தளவுக்கு விஷ்ணுவாசம் இருக்கும், ஒரு பிக்கெஸ்ட்டு கார் பார்க்கிங், பஸ் பார்க்கிங் எல்லாமே பண்ணலாம் விஷ்ணுவாசத்தில். தாராளமாக விஷ்ணுவாசத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ரூம் புக்கிங் ப்ரைவேட்டில் விஷ்ணுவாசத்தில் 400 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் தாராளமாக புக் பண்ணலாம். ப்ரைவேட்டில் 2 பேர் தங்கிறதுக்கு உண்டான ரூம் சார்ஜஸ் 700 ரூபாய்ன்ற கணக்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 700 இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது கன்வென்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் அந்த ரூம் கூட புக் பண்ணிக்கலாம். திருப்பதியில் நிறைய ப்ரைவேட் சார்ஜஸ், நம்பர் ஆஃப் குவாண்டிட்டி எண்ண முடியாத அளவுக்கு நிறைய ப்ரைவேட் சார்ஜஸ் இருக்குது. நீங்கள் அந்த இடங்களையும் உங்களோட ரூம்ஸை புக் பண்ணிக்கலாம். இதுதான் ரூம் புக்கிங்கோடைய ப்ரொசீஜர். ஆன்லைன் டீட்டெயிலை பற்றி பார்த்தீங்கன்னா, மாதம் 3 மாதத்துக்கு முன்பு, எக்ஸாம்பிளுக்கு ஜூலை மந்த்துக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க டிக்கெட் புக்கிங்கோட. அந்த ரூம் புக்கிங்லாம் யாருனா பண்ணிக்கலாம். ஆன்லைன் ரூம் புக் பொறுத்தளவுக்கு திருமலையை பொறுத்தளவுக்கு 100, 1000, 1600 இந்த 3 வெரைட்டியில் கொடுப்பாங்க. 100 ரூபாய் ரூமில் பெட்டு வரும், பாத்ரூம் வரும். 1000 ரூபாய் ரூமில் ஹீட்டர் வசதியோட டபுள் பெட்டு டபுள் பாத்ரூம் வரும். 1600 ரூபாயில் டபுள் ரூம் வரும், டபுள் ஏசி வரும், வித்து அட்டாச் டாய்லெட் பாத்ரூமோட வரும் 1600 ரூபாய். இதில் என்னென்னா 100 ரூபாய் ரூமுக்கு 500 ரூபா கேஷ் டெபாசிட் அமௌண்ட், 1000 ரூபாய் ரூமுக்கு 1000 ரூபா கேஷ் டெபாசிட் அமௌண்ட், 1500 ரூமுக்கு 1500 ரூபா கேஷ் டெபாசிட் அமௌண்ட். அடுத்தது திருப்பதி ரூம் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு மாதவன் நிலையம், சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்புரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், கோவிந்தராஜ சாமி சித்திரம், விஷ்ணுவாசம், திருச்சானூருக்கு தொல்லப்பா கார்டன்ஸ் இந்த ரூம் புக்கிங் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ரேட் லிஸ்டிங் உங்களுக்கு வரும். 800 ரூபாயில் ஏசி ரூமே ட்ரை பண்ணலாம், 700-800 ரூபாயில் ஏசி ரூமே ட்ரை பண்ணலாம். இன்னும் ஒன்று, திருப்பதி ரூம் புக்கிங் பொறுத்தளவுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ் ஆகும், திருமலையில் ஜிஎஸ்டி கிடையாது, இந்த எண்ணிக்கையில் தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி இவ்வளோ ரூம் புக்கிங்கே பண்ணிக்கலாம். இது திருமலைக்கு இதுக்கு மேலே போகிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. யாருனா அந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் சார் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.